மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா, இவரை வந்து ஒரு பன்முக திறமையாளர் அப்படின்னே சொல்லலாம். திரு கோகுல்நாத் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா. ரொம்ப நாளா நாங்க உங்களை டெலிவிஷன் மூவிஸ் எதுலயுமே பார்க்க முடியல, என்ன காரணம்? எல்லாரும் இதுதான் கேக்குறீங்க. என்ன காரணம் எல்லாம் எதுவும் இல்ல, புடிச்சு போகணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அது கரெக்டான ஒரு பாத் கிடைச்சிருக்கு. முன்னாடி வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து கேமராமேனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த ஃபேண்டா இளமை புதுமை சொல்லிட்டு சொர்ணமாலையா ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 6 மந்த்ஸ். அதாவது காலேஜ் முடித்தோடனே எனக்கு 6 மந்த்ஸ் அங்கே இன்டர்ன்ஷிப் கிடச்சிது. அதில் ஒர்க் பண்ண பிறகு தான் கிராஃபிக் டிசைனராக போனேன். 2D அனிமேட்டராக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது தான் எனக்கு இந்த டிவியில் இந்த கலக்கப்போகுதி யாரெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது அதில் ஆடிஷன் அட்டன் பண்ணி அது மூலயமா வந்தது தான். அப்படியே அதிலேயே கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்ததுனால அப்படியே அந்த கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் கண்டினியூ பண்ணேன். அது இது வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. ஆனால் கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்கும் வந்துட்டு என்னுடைய ஒர்க்கில் நான் யூஸ் பண்ணேன். நான் எடிட்டிங் பண்ணுறது, கிராஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் நானே பண்ணிக்குவேன் என்னுடைய விஷயங்கள். ஸோ இந்த இதுக்காக இருக்காங்க, அப்போவே கற்றுக்கிட்டீங்க நீங்கள் எல்லாமே? நான் விஸ்காம் தான் படித்தேன். ஓகே சார், உங்களை வந்து நாங்கள் வந்து டான்ஸராக பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து யோகா சொல்லித்தரீங்க, சிலம்பம் சொல்லித்தரீங்க, நீங்கள் அது பர்ஃபார்மும் பண்ணுறீங்க. அது மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்முக திறமையாளராக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் கோகுல்நாத் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் வந்து மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை சொல்லுவீங்க சார்? கோகுல் வந்துட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, மேஜிக் பண்ணுவார் அப்படின்வாங்க, அப்புறம் டான்ஸர் அப்படின்வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேஜிக்கும் பண்ண மாட்டேன், மிமிக்ரியும் நான் பண்ண மாட்டேன். ஓகே. டான்ஸ் பண்ணியிருக்கேன், மானமே இல்லை பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அந்த மைம் அந்த மாதிரி ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்ல தெரியாது, அதனால மேஜிக் பண்ணுவார்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மைமிங் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது மைமிங் தான். மைமிங்கில் தான் வந்து அந்த கலக்கப்போதியாரிலலாம் பண்ணது. மைமிங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேஸில் பெயிண்டிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது ஒரு மெசேஜை வந்து பாடி லாங்குவேஜ் மூலயமாகவும் ஒரு ப்ளே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மூலயமா கன்வே பண்ணுறது, அந்த மாதிரி தான். ஆனால் நான் பண்ணுறது கொஞ்சம் டோட்டலாக இருக்கும், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் பண்ணுறது இண்டிவிஜுவலாகவே நான் பண்ணுவேன், ஒரு கான்செப்ட் எடுத்து அதை வச்சு பண்ணுவேன். அது மூலமா தான் ஆரம்பிச்சது எனக்கு. இப்போ மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் ஆகிருக்கீங்க சார்? அது உங்களுக்கு வெளியில் பார்க்கும்போதே எப்படி சொல்லுவாங்க, எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிறது வந்துடும், என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க சார்? ஏ, மானமேட கோகுல் தான் ஃபஸ்ட்டு வருது, மானமேட கோகுல் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் அம்புலி கோகுல்டா, அம்புலியில் பண்ணார்ல அந்த மிருகம் மாதிரி பண்ணார்லையே அவரு அப்படின்னு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், ஸோ அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா டிவியில் பண்ணுறத விட இன்ஸ்டாகிராமில் பண்ணுறது வந்து நல்லா ரீச்சாக இருக்குது. சார், அடுத்து வந்து எனக்கு வந்து ஒரு கேள்வினா இதுதான், அம்புலியில் நாங்கள் உங்களை பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னே இப்போ ரீசெண்டாக மகளிர் மட்டும்ல கூட நீங்கள் ஒரு ரோல் ப்ளே பண்ணி, அது மாதிரி செலக்டிவாக ஏன் சார் பண்ணுறீங்க? நீங்கள் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஷ்டாக நடிக்காமல் செலக்டிவாக ஓகே இது பண்ணலாம் இது பண்ணலாம் அந்த மாதிரி சூஸியாக ஏன் பண்ணுறீங்க? இல்லை, ஆக்சுவலி அம்புலி அப்புறம் வந்து ஆன் ஒரு படம் பண்ணோம், அதுக்கடுத்தது வந்து இமீடியட்டாக அதே டீமோட வந்து ஜம்புலிங்கம்னு ஒரு படம் பண்ணேன். 2015-2016 ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ரொம்ப கம்மி தியேட்டர்ஸ் தான் கிடச்சிது. அதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யாரை போய் அப்ரோச் பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியல. அந்த டைமில் அதான் ஒரு முக்கியமான விஷயம். தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் கூட நான் எப்படி போய் கேட்குறது அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஒரு பிளாக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மகளிர் மட்டும் நீங்கள் பார்த்தா சொன்னீங்க இல்லையா, மகளிர் மட்டும் டைரக்டர் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு அவர், அதாவது இந்த தியேட்டர் கோரியோகிராஃபர் அவர், அந்த தியேட்டர் ஷோஸ்லாம் கோரியோகிராஃப் பண்ணுறவர் பிரம்மான்றவர். ஸோ அப்போ அவரை போய் மீட் பண்ணும்போது நான் சான்ஸ்க்காக தான் போனேன், ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு. அவர் தான் வந்துட்டு, இல்லை நீ வந்து டைரக்ஷன் ஸ்கில் இருக்கு இல்லையா, நீ அசோசியேட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கே ஆரம்பித்தது. அதுலேயே 1.5 வருஷம் போயிடுச்சு எனக்கு. அப்புறம் அதுலேயே ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க, அப்படி தான் பண்ணது தவிர அதில் வந்து எனக்கு நடிக்கிற வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லை. அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே அந்த ரோல் பண்ணேன், நாசருடைய சன் மாதிரி பண்ணணும். அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இது ஒர்க் அவுட் ஆகாது, ஏதாவது ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த அகாடமி ஆரம்பிச்சு. 2018 இது அகாடமி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமும் கூட ஐரான் ரோடு படத்தில் நடிச்சிருப்பேன், ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பேன். அதாவது நயன்தாரா வந்து இந்த லாரி ஏற்றி கொள்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் நான் தான் பண்ணியிருப்பேன். அந்த கேரக்டர் எப்படி கிடச்சதுன்னா, என் ஃப்ரெண்டு என்னுடைய ஜூனியர் அது சர்ஜுன், டைரக்டர் சர்ஜுன் வந்து என்னுடைய ஜூனியர் காலேஜில், அவர் வந்து எங்கள் மைண்ட் டீம்லலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அது மூலயமா கேட்கும்போது அவன் வந்து கொடுத்தான். ஸோ அப்படி தான் கேட்டால் கிடைக்குது, ஆனால் யாரை போய் கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு.
இப்போ வந்து ஒரு நல்ல பாத் கிடைச்சிருக்கு, அது மூலமா போயிட்டு இருக்கேன். யூனிக் டேலண்ட் அகாடமி, இதை பத்தி நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் உங்களோட அந்த வீடியோஸ் பாக்குறோம், உங்களோட யூடியூப் பேஜ்ல நாங்க பாக்குறோம். பட் எங்களுக்கு வந்து அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் ரெண்டுங்க போதே இங்க ரொம்ப அது திணறலா இருக்கு. ஆனா நீங்க வந்து 22 ரெக்கார்ட் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இது எப்படி சாத்தியமாச்சு, இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு சார், இதை பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 2020 வந்து இந்த கிளாஸ் இது வந்து அரும்பாக்கம், அரும்பாக்கம்ல இந்த பிரான்ச் ஆரம்பித்தேன். 2020 மார்ச் மந்த் ஆரம்பித்த உடனே இது க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. லாக்டவுன்னால அது ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம எதாவது பண்ணணும், ஏன்னா இது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லும் போது என் ஸ்டூடெண்ட் வந்து ஜெசிக்கான ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஏதாவது கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா வந்துச்சு இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் ரிசர்ச் பண்ணும்போது நாங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை நிறையா பண்ணலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு. ஸோ அதனால் எல்லா டைட்டில்ஸும் கலெக்ட் பண்ணி பசங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே ப்ராக்டிஸ் கொடுத்து அப்படி பண்ணது தான் இந்த கின்னஸ் ரெக்கார்டு. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா இங்கே நிறையா எடுத்துருக்கலாம், இன்னும் கூட நிறையா பண்ணலாம் நாங்கள் இப்போ. பட் இது வரைக்கும் 22 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். இன்னும் நிறைய ஒரு 6-7 கின்னஸ் ரெக்கார்டுக்கு வந்து ரிசல்ட் வரணும், அதுக்காக வெயிட்டிங்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இது இந்த ஆர்ட் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டிலே வந்து வேறு எங்கேயும் சொல்லித்தரது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் தனியாக இருக்கும், அதே மாதிரி ஹூலா ஊப் மட்டும் தனியாக சொல்லித்தராங்க. இங்கே எல்லாமே மிக்ஸ் பண்ணுறோம், சிலம்பம், ஹூலா ஊப்பு, ஏரியல் யோகா, ஏரியல் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியல் யோகான்றது இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து பண்ணுவாங்க. ஏரியல் சில்க்குன்றது வெறும் கிளாத் மட்டும் இருக்கும், கையால் ஏறி ரோல் பண்ணிலாம் விழுவாங்க மேலே, அந்த ஃபால் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், ரோப் கிளைம்பிங், மெயினாக வந்து பசங்களை வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் ஸ்ட்ரெங்தனிங்காகவும் அந்த விஷயங்கள் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா பாடியில் பேலன்ஸ் கிடைக்கும், ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இந்த ஜக்லிங் சொல்லித்தரும், இந்த பால் தூக்கி போட்டு சொல்லித்தராது. அந்த மாதிரி சர்க்கஸில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்களோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இல்லையா, அதெல்லாம் நாங்கள் இங்கே சொல்லித்தரோம். அதனால் ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும் தவிர இல்லை பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டடீஸ்க்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக. இது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது? எதுவுமே கிடையாது. ஓகே, அபோவ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் சொல்லித்தரோம். ஏன்னா 4 இயர்ஸ்க்கே இருக்கவங்களும் சொல்லித்தரலாம், ஆனால் அவங்க நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்து அபோவ் 4 இயர்ஸு, அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் சொல்கிறாங்க, சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி இருக்க பசங்க மட்டும் தான் நம்ம சேர்த்துக்கிறது. இல்லைனா நம்ம அவங்கள தனியாக பார்க்கும்போது கிண்டர் கார்டன் மாதிரி ஆகிடும், இல்லை போடாத நில்லு அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயம் பசங்களை பார்த்து. இப்ப யோகா நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ரெகுலர் வந்து ஒரு இது இருக்கு சார், மெடிடேஷன் அந்த ஒரு ஸ்ட்ரெச் அந்த இது வந்து வித்தியாசமா இருக்கு. இப்ப நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு. சோ இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இது இந்த இது யாராவது ஸ்பெஷலா நீங்க இத வந்து ட்ரெயின் ஆயிருக்கீங்களா, இது எப்படி சார்? இல்ல, யோகா கிடையாது. அதாவது யோகால வந்து இது ஏரியல் யோகா சொல்லுவாங்க, ஒரு கிளாத் மாதிரி தொங்கிட்டிருப்பாங்க, ஊஞ்சல் மாதிரி இருக்கும், ஹேமாக் மாதிரி, அதுல உட்காந்து பண்றது. ஸோ அதுவும் இல்லை, இது ஆக்சுவலி வந்து நான் எங்கேயும் போய் கற்றுக்கலாம் இல்லை, எல்லாமே செல்ஃப் தாட்டு தான். நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பசங்களுக்கு சொல்லி தருவேன் நான். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு ஷோஸ்லாம் பண்ண போவேன். அங்கே போகும்போது அங்கே வந்துட்டு இந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடக்கும், இந்த சர்க்கஸ் ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடக்கும். ஸோ அங்கே போய் வந்து ஒரு 1 வீக் அந்த மாதிரிலாம் வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் நடக்கும், அந்த ஃபாரின்லேருந்து நிறைய ஜிப்சிஸ்லாம் வருவாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 6-7 டேஸ் வந்து ஒரு மாதிரி ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம், அங்கே தங்கி அங்கே படிப்போம். ஸோ அந்த மாதிரி போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். நம்ம தெரிஞ்ச விஷயத்த இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அங்கே போய் கற்றுக்கிட்டு வரலாம், அந்த மாதிரி தான் போய் பண்ணிட்டு வருவேன் சார். இன்னொரு இது இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய பேருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எனக்கே யோசிச்சுருக்கீங்களா, ஓ இந்த டிஜிட்டல் கொஞ்சம் நல்லாயிருக்கே, ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கே, கொஞ்சம் நம்ம லேட்டாக வந்திருக்கலாமோ இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரினா எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க, ரொம்ப நாளாகவே 2000 ஃபாலோவர்ஸ் தான். ஒரு எனக்கு தெரிஞ்சு 2-3 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அது வச்சுருக்கேன். ரொம்ப கம்மி ஃபாலோவர்ஸ் தான். அப்புறம் வந்து எனக்கு யார் எனக்கு மெயினாக சொன்னாங்கன்னா ஒரு 2 பேர் சொன்னாங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்களா ஆக்ட்ரஸ், ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க என்ன கூகுள் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லையா, இன்ஸ்டாகிராம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ பெருசாக எடுத்துக்கல, ஓகே 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 அப்படின்னு. ஏன்னா செலிபிரிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வருவாங்க, நம்ம என்ன பொறுமையாக போகணும் சில நான் கண்டுக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க சொன்னாங்க அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து டெய்லி வீடியோஸ் போடு, இது மூலிமா நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் தான் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். வீடியோஸ் போட்டு ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கும், 2 மந்த்ஸ் கூட இல்லை, 1 மந்த் தான் இருக்கும். 30 டேஸ் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டி வீடியோஸ் போடும்போது விஜய் சேதுபதி சார் கால் பண்ணார். ஓகே, பார்த்துட்டு கோகுல் நீங்கள் உங்களை பற்றி தெரியும் எனக்கு, பட் உங்களுடைய விஷயங்கள்லாம் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன்,
எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும், சினிமாவில் வந்து எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் வந்து எனக்கு சொல்லித்தர முடியுமா அப்படிங்கிறார். கண்டிப்பாக சார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பித்தது தான். ஸோ அவருக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இந்த லாக்டவுன் டைமில். அவர் வந்து அவர் சும்மாவே இருக்க மாட்டார், விஜய் சேது சார் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவருக்கு போனேன், அதுக்கப்புறம் அவங்க பசங்களுக்கும் சொல்லித்தர சொன்னார். இப்போ வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு அவங்க சொல்லித்தரம். ஸோ அது அந்த மூலயமா விஜய் சேதுபதி சாரை காண்டாக்ட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு சில லிங்க்ஸ் கொடுக்குறாரு எனக்கு மூவிஸ். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது எனக்கு செகண்ட் டைம் அவர் ஒரு பார்த்து ஆரம்பிக்குது. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ நீங்கள் சொன்னது வந்து கான்சன்ட்ரேஷனுக்காக நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இது இல்லாமல் வந்துட்டு வேறு யாரெல்லாம் இது வந்து ட்ரை பண்ணலாம் சார்? இது வந்து எல்லாமே ட்ரை பண்ணலாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க தெரியுமா, ஸோ அவங்க வந்து பண்ணலாம். அவங்களோட மைண்ட் வந்து ஃப்ரீயாகவும் இதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு புது விதமான எனர்ஜி கொடுக்கும் இந்த விஷயங்கள். இதில் வந்து நான் உங்களுக்கு சும்மா நார்மலாக சொன்னது கொஞ்சம் தான், இதில் நிறைய விஷயங்கள். பாய் ஸ்பின்னிங்னு ஒன்று இருக்குது, ஒரு பால் வந்து ஒரு கயிறில் வந்து கட்டி அதை சுற்றுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஆகி சில பேர் வந்து எப்படி சொல்கிறது சூசைட்லாம் அட்டன் பண்ண போவாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கொடுப்பாங்க, இவங்க வந்து மைண்டை வந்து இதில் ரிலாக்ஸ்டாக இதில் ஃப்ரீயாக மாற்றுங்க அப்படின்ற விஷயத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. ஜக்லிங்லாம் சொல்லி தருவாங்க அந்த மாதிரி இடத்துல. ஸோ உங்கள் வந்து மைண்ட் வந்து ஒரு வேறு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் ஆகாமல் ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது படிக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவங்க வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா படிக்கிறாங்கன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக்டவுன் டைமை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருங்க, இப்போ தான் வந்துட்டு ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு எது சார் ஈஸியாக இருக்குது, ஆன்லைன் ஒரு ஆஃப்லைன் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த கனெக்டிவிட்டி இருக்கும்? ஈஸியாக இருக்கிறத விட நல்லதுன்னு சொல்கிறது வந்து ஆஃப்லைன் கிளாஸ் தான், டேரெக்டாக பார்த்து பண்ணுறது தான் இது. ஆன்லைன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% அதில் போயிடும், அது பெருசாக இது பண்ணிக்க முடியாது. மேபி அதில் வந்து மெயின்டைன் பண்ணலாம், ஓகே ஒரு இதை வந்து மெயின்டைன் பண்ணலாம் தவிர இன்னும் நல்லா கற்றுக்கணும்னா டேரெக்டாக கிளாஸுக்கு வந்து கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆனால் வந்து ஆன்லைன்லேயே சூப்பராக கற்றுக்கிற பசங்களாக இருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 8-10 கற்றுக்கிற விஷயத்த ஆன்லைன்லேயே 2 தான் கற்றுக்குறாங்க. அவங்க வந்து அதுதான் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து கற்றுக்குறாங்க. நானே ஆச்சரியப்படுறேன், 8 பையன் வந்து அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து சர்க்கஸில் என்ன லெவல் பண்ணுவாங்களோ, ஹூலா ஓப்பன் இருக்கு இல்லையா, நீங்கள் நார்மலாக வயிற்றில் சுற்றி பார்த்துருப்பீங்க, கழுத்தில் சுற்றுவாங்க, அந்த மாதிரி தான். இங்கே வந்து 5 body parts சுற்றுவாங்க, நீ, வெயிஸ்ட், ஷோல்டர், நெக்கு, ஹேண்ட். அந்த சர்க்கஸில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க. அது பண்ணுறது கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 1 ஆகும் அது ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறது. ஒரு பையன் 2 பண்ணுறோம் ஆன்லைனில் கற்றுக்கிட்டு, ரிதீஷ்னு ஒரு பையன் மேட்டூரில் இருக்கான். ஸோ அந்த மாதிரி அது இன்ட்ரெஸ்ட் தான் மெயினான விஷயம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதனால் எப்போ வேணால் கற்றுக்கலாம். இதில் வந்து டாக்டரும் கூட வந்து கற்றுக்குறாங்க ஃபிட்னஸ்க்காக. ஓகே, ஏன்னா ஹூலா ஹூப் வந்து ஃபிட்னஸ் பேஸ்டு தான் அது, ப்ளஸ் வந்து அந்த ஆர்ட் ஃபார்மாக நம்ம மாற்றி காட்டுறோம். ஸோ இது ஒரு மாதிரி யூனிக் அகாடமி அப்படின்றத நீங்களே சொல்லிட்டீங்க, யூனிக் டேலண்ட் அகாடமி. இந்த மாதிரி யூனிக்காக ஒரு விஷயம் பண்ணணுங்கிற தாட் யாராவது இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி வந்ததா, இல்லை செல்ஃப் தாட் தானா சார் உங்களுக்கு அது? இல்லை இன்ஸ்பிரேஷன் அதான் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் சொல்லியிருப்பேன். நான் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கு, நான் பண்ணுறது வந்து யாரும் பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் நான். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே தமிழ்நாட்டிலே கிடையாது இந்த நாங்கள் சொல்லித்தரது வந்து. நாங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, நாங்கள் இன்னும் அது வெளியில் ஒன்றும் கொண்டு வரல. நிறைய விஷயங்கள் இங்கே இங்கே வர பசங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் சொல்லித்தரும். இந்த பாய் ஸ்பின்னிங்கிற ஒரு விஷயம், ஏரியல் சில்க்ன்ற ஒரு விஷயம், ஏரியல் சில்க்னால் அந்த கிளாத் மேலே ஏறுவாங்களே அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து ஜக்லிங்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஹேட் ஜக்லிங், கிளப் ஜக்லிங், பால் ஜக்லிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் நீங்கள் சைனீஸ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ரோப் டாட்னு சொல்லுவாங்க, ஒரு கயிறு மாதிரி இருக்கும், முனையில் கத்தி இருக்கும், சுற்றி அடிப்பாங்க. ஜாக்கி சான் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஜாக்கி சான் வந்து அந்த கயிறில் கட்டி அடிப்பார், அந்த ஷாங்கை நூல்லாம் அந்த மாதிரி விஷயமும் இங்கே சொல்லித்தரும். அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸில் வரும். இதுவும் வந்துட்டு இந்த கோவாவில் போய் கற்றுக்கிட்டு வந்தது தான். ஸோ அதுவும் சொல்லித்தருவோம். அப்புறம் ஸ்கிப்பிங்லேயே வெரைட்டிஸ் சொல்லித்தருவோம், ஸ்கிப்பிங் நார்மல் ஸ்கிப்பிங் இல்லாமல் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ பசங்களுக்கு வந்து இது ஒரு ஃபிட்னஸ் பேஸ்டாகவும் இருக்கும், ப்ளஸ் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஜிம்மு மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஜிம்மு மாதிரி, அவங்களுக்கு சின்ன பசங்களுக்கான ஒரு ஜிம்மு மாதிரியும். நெக்ஸ்ட்டு உங்களை எப்போ நாங்கள் டெலிவிஷனில் பார்க்கலாம், இல்லைனா வந்து மூவிஸில் பார்க்கலாம் சார்? இல்லை டெலிவிஷன் கிடையாது, மூவிஸில் பார்க்கலாம், கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம், பெரிய படத்தில் பார்க்கலாம் சார். நீங்கள் வந்துட்டு கமல் சாரோட விக்ரம் படத்தில் இருக்கிறதா கூட சொல்லிட்டு இருக்காங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இல்லை இப்போதைக்கு எதுவும் இல்லை, இப்போ 2 பெரிய படம் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, கூடிய சீக்கிரத்தில் வரும், வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அப்பார்ட் திஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தமிழகத்தில் நீங்கள் தான் இது வந்து பண்ணிட்டுருக்கீங்க, இது வேறு எந்த மாதிரி இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷன் வந்துட்டுருக்கு சார்? யாராவது பாராட்டியிருப்பாங்களா உங்களுக்கு வந்து திரையுலகத்தில் இருக்க பிரபலங்களாக இருக்கட்டும், வேறு யாராவது வந்து பாராட்டு, ஏ நம்ம ஊரில் ஒருத்தவங்க வித்தியாசமாக பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து பாராட்டியிருக்காங்க? இப்போ வந்து விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி வேறு யார்கிட்டயாவது வந்து பாராட்டுகள் வந்திருக்காங்க சார்?
யாருக்கிட்டே இல்லை. ஏன்னா ரெக்கார்ட் நீங்கள் 22 ரெக்கார்டுங்கிறது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ வெளியில் வேறு யாருக்கிட்டையாவது அந்த அப்ரிசியேஷன் வந்திருக்கா சார்? ஏதாவது நான் ஒரு குரூப்பில் இருக்கேன், நண்பன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேன். அதில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க, அந்த வெங்கட் பிரபு சார் குரூப்பு, அப்புறம் கங்கையமரன் சார் குரூப், அந்த மாதிரி குரூப்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போடும்போது அவங்க நார்மலாக கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்க, அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து விஜய் சேதுபதி சாரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான், நான் அதுக்கு முன்னாடி அவரே நான் கூப்பிட்ருக்கேன் இங்கே அகாடமிக்கு நான் கூப்பிடுவேன். கூப்பிடும்போது இல்லை கோகுல், அவர் வந்து ஃப்ராங்காக சொல்லிடுவார், இல்லை கோகுல் நான் பிஸியாக இருக்கேன் என்னால் வர முடியாது, கன்ஃபார்மாக நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா சொல்கிறேன், அப்போ நீங்கள் பசங்களெல்லாம் ஆஃபீஸ் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி, அதுவும் நாங்கள் சொல்லி சொன்ன பிறகு தான் அவருக்கு தெரியும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் சார் வெளியில் இவ்வளோ தூரம் தெரியாமல் இருக்கே, நீங்கள் என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் அது வெளியில் ஏன் இன்னும் ரீச் ஆகாமல் இருக்கிற மாதிரி என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா? ரீச் ஆகிறத விட இப்போ ஸ்லோவாக ரீச் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நான் வந்து ப்ரெஸ் மீட்லாம் வச்சோம், ப்ரெஸ் மீட்லாம் வச்சோம், அந்த டைமில் வந்துட்டு எப்படி சொல்லுது, ப்ரெஸ் மீட் வச்சது வந்து எப்படின்னா சினிமா சம்மந்தப்பட்ட மாதிரி போட்டாங்க. கின்னஸ் ரெக்கார்டை வந்து நாங்கள் லாஸ்ட் இயரில் வந்து அந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரெக்கார்ட்ஸ் எடுத்திருந்தோம் அப்போது, அதில் வந்து நான் 4 ரெக்கார்ட்ஸு, பசங்க வந்து இண்டிவிஜுவலாக வந்து 11 ரெக்கார்ட்ஸ் எடுத்திருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்த்து. அப்போ ப்ரெஸ் மீட் வைக்கும்போது என்ன போட்டிருந்தாங்க பேப்பரில், ஐஸ்வர்யா ராஜேஷ் அனைவரும், ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்திருந்தாங்க, அப்புறம் கேஸ் ரவிக்குமார் வந்திருந்தாங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் அனைவரையும் இந்த மாதிரி கலைகளை கற்றுக்கொள்ள சொன்னார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னடா இது, நம்ம எதுக்கு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கிடுவோம் அதை போடாமல் எடுத்து போகிறாங்கன்னு அப்படிதான் யோசிச்சேன், நான் விட்டேன் அது வந்தால் வரட்டும் அப்படின்னு போட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு இதுலேருந்தும் ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்தும் வந்து தனித்தனியாக வந்து இன்டர்வியூ எடுத்து பேப்பரில் போட்டாங்க, தனியாக பெரிய பேஜில் போட்டாங்க, பெரிய பெரிய பேப்பரில். ஸ்லோவாக தான் அது இதுவாகுது. ஒரு சில பேருக்கு கோகுல் தானே அவன் வாங்கிடுவான் அவனுக்கு என்ன அப்படின்ற ஒரு தாட்டும் ஒரு சில பேருக்கு, நீ என்னப்பா எத்தனை கின்னஸ் ரெக்கார்டும் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போவோம். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு கோகுல்னா இதை வந்து நல்லா பண்ணிடுவார், ஏன்னா அவர் டேலண்ட் தான்ப்பா, மல்டி டேலண்ட், எல்லா விஷயத்துமே அவர் சூப்பராக பண்ணிடுவார். இப்போ நார்மலாக ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ரெக்கார்டு வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க போது அந்த கின்னஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறது எந்த மாதிரியான ப்ராசஸ் சார் அது? கின்னஸ் ரெக்கார்டுடைய ப்ராசஸ்ஸா? அந்த ரெக்கார்டுடைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஜென்ரலாகவே வந்து ஒரு 7 மந்த்ஸ் ஆகும் ஒரு ரிசல்ட் வர்றது, நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வர்றது வந்து 7 மந்த்ஸ் ஆகும். அதே மாதிரி டைட்டில் நம்ம எழுதி போடணும், நான் வந்து இந்த ஒரு நிமிஷத்தில் இது பண்ண போகிறேன் அப்படின்னா அவன் அக்செப்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு, அதுவே அக்செப்ட் பண்ண மாட்டான். நான் ஒரு 10 டைட்டில் எழுதி போடுறேன் அப்படின்னா அதில் 1-2 எடுக்கிறதே வந்து அவன் கஷ்டம், பெரிய விஷயம். ஏன்னா அவனோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் வந்து அவன் மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு இது வந்து சொல்லுவான், இது வந்து எங்களோட குவாலிட்டி ஸ்டாண்டர்டுக்கான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில இது வந்து ஓகே நல்லாயிருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி பண்ணுவாங்க, அப்படி வந்து அக்செப்ட் பண்ணது தான் இந்த இவ்வளோ விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைட்டில்ஸ் ஏற்கனவே இருந்தது, அதில் இருந்தது, அதை வந்து நாங்கள் பிரேக் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ண வந்து பண்ணி ஒரு ஃபாரினர்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை நாங்கள் வந்து பிரேக் பண்ணோம். ஓகே, ஸோ சில விஷயங்கள்லாம் அதான் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப மைன்யூட்டாக பார்ப்பாங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட. அதாவது இப்போது இப்போ ரன்னிங் ரேஸில் வந்து 3-2-1 ஸ்டார்ட் சொல்லி அந்த பீட் கொடுத்த உடனே தான் ஓடணும், அந்த மாதிரி 3-2-1 அந்த ஸ்டார்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவும் டிஸ்குவாலிஃபை, அந்த மாதிரிலாம் டிஸ்குவாலிஃபை இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ரெண்டு வாட்டி டிஸ்குவாலிஃபை இருக்குது. அந்த ஸ்டார்ட் வந்து இல்லை நாங்கள் வந்து சீக்கிரமாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை இருக்குது, என்னென்னா இவ்வளோ மைன்யூட்டாக பார்க்குறாங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் கின்னஸ் ரெக்கார்டு வாங்குறது கூட. இப்போ கூட நாங்கள் ஒரு 5-6 கின்னஸ் ரெக்கார்டு வெயிட்டிங்கில் இருக்கோம் இல்லையா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அப்ளை பண்ண பிறகே, ஓகே அப்ளை பண்ண, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 மந்த்ஸாக கிட்டத்தட்ட வெயிட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்தது. வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இமீடியட்டாக வரணும்னா நீங்கள் காசு செலவு பண்ணணும், மினிமம் ஒரு 1 lakh நீங்கள் செலவு பண்ணணும். அதே மாதிரி அங்கே இருக்க அட்ஜூடிகேட்டர் வரணும், ஃபாரினர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு கின்னஸ் கார்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் வருவாங்க இல்லையா ஃபாரினர்ஸ், அந்த மாதிரி வரணும்னா அது கிட்டத்தட்ட வந்து 8.5 lakhலேருந்து 9 lakh செலவு பண்ணணும், அவங்களுக்கு எல்லாமே செலவு பண்ணி வர வைக்கணும். அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால தான் சார் கேட்டேன் இந்த ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தலைவலிக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் இண்டிவிஜுவலாக நான் பண்ணுறேன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் அவுட் ஆகிட்டோம். பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஃபீஸ் கட்டி கற்றுக்கிட்டு இதுக்கான ஃபீஸ் கட்டுறாங்களே, அப்போது எனக்கு ப்ரெஷர் அதிகமாக, ஐயோ கிடைக்கணுமே கிடைக்கணுமே இல்லைனா இதுவாகிடுமே அப்படின்னு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி இருக்கும். பட் இது வரைக்கும் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு, அதுதான் ஒரு விஷயம். எல்லாருக்குமே வாங்கியாச்சு, ப்ராக்டிஸ் கொடுத்து வாங்கியாச்சு. லாங்காக இருக்கும், பொறுமையாக இருக்கும், காசு செலவு பண்ணால் இமீடியட்டாக. ஏன்னா 22ங்கும் போது எனக்கு அந்த ப்ரெஷர் வந்து ஃபீல் பண்ண முடியுது எவ்வளோ தூரம் இருந்திருக்கும் அப்படின்னு. இன்னும் கூட இருக்குது, அதாவது இன்னொரு விஷயமும் இருக்குது.
நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ ஜூலையில் அப்ளை பண்ணியிருப்போம். ஜூனில் வந்து ஒருத்தவங்க வந்து அட்டம் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. நான் அப்ளை பண்ணிடுவோம், எல்லாமே வீடியோஸ்லாம் அப்ளை பண்ணிடுவோம், எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிடுவோம், ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணுவோம். ஜூலையில் இன்னொரு ஃபாரினர் எடுத்துருவோம், அவன் வந்து காசு கட்டி பண்ணுவான். ஓகே ஓகே. அவனுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகிடும், நிறைய குளறுபடிகள் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி அவனுக்கு ரிசல்ட் வந்துடும், ஆனால் நம்ம வந்து அவனோட அதிகமாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா வேர்ல்டு வைடில் எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க இல்லையா, அதான் நிறைய ப்ரெஷர் இருக்குது அதில் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி. இதுக்கான மெனக்கெடலுங்கும் போது எத்தனை வருடங்கள் வந்து இதோட நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும் சார்? அதாவது இப்போ டைட்டில் அட்டன் பண்ணுறோம், நான் வந்து ஒரு அட்டம்ப்ட் எடுத்தேன். அதாவது நோஸில் வந்து ஹூலாவுப் சுற்று, நோஸ் ஹூலாவுப் ரொட்டேஷன் அரௌண்ட் த நோஸ் இன் 1 மினிட். அதில் வந்து 67 ரொட்டேஷன்ஸ் எடுத்திருப்பேன். ஆனால் வந்து அந்த டைட்டில் எழுதி போடும்போது எனக்கு அது பண்ண தெரியாது, நான் எழுதி போட்டேன், அதை அக்செப்டும் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து 10 செகண்டுக்கு மேலே மூக்கில் சுத்த முடியாது, என்னால் கீழே விழுந்துடும், எகிரி போயிடும். ஏன்னா மூக்கில் பார்த்து சுற்றணும் பொறுமையே, அதே மாதிரி வாயிலெல்லாம் படக்கூடாது, மூக்கிலே சுடணும், சுற்றணும். சின்னக்கு சின் டவுன் சின்ன கீழே போகக்கூடாது, அந்த குழாவும் இப்படியே வச்சுட்டு அப்படியே சுற்றணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். மூக்கில் ஸ்க்ராச்சஸ்லாம் விழுவோம். ஸோ அந்த மாதிரி மனக்கடல்கள் கண்ணில்னா கூட அடிப்படும், ஃபேஸில் அடிப்படும், அந்த மூக்கில் சுத்தம் ஸ்க்ராச்சஸ் வரும். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் தேய்ச்சிக்கிட்டே இருக்கல, மூக்கில் ரப் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து லாக்டவுனில் பண்ணது தான், 2020 லாக்டவுனில். லாக்டவுனில் நாங்கள் எல்லோரும் வேறு இது பண்ணிட்டு இருந்தோம், நீங்கள் வேறு இது பண்ணிட்டு. நான் எழுதி போடும் போதே இந்த விஷயங்கள்லாம் எழுதி போட்டேன். எனக்கு அதாவது இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கலைஞர்கள் வந்துட்டு நிறைய டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க, ஒர்க் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து உடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான், நான் ரெக்க சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் போட்டோம். ஒரு வேலிடான ரீசனும் கூட சார். ஆமாம், கண்டிப்பாக. நான் நிறைய பேர் நடிகர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நடிகர்கள் பிரச்சனை கிடையாது, சின்ன சின்ன நடிகர்களுக்கு அவங்க அதை நம்பி தானே இருப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. எல்லாமே போயிடுச்சு ஒரு 6-7 மாதம் போன வருஷம். இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொன்ன மாதிரி நோஸில் இது பண்ணது, வேறு என்னென்ன இது பண்ணியிருக்கீங்க சார்? அதாவது வித்தியாசமான இது அப்படிங்கும் போது நீங்கள் என்னென்ன வந்து முன்னெடுத்து பண்ணியிருக்கேன்? ஹூலா ஊப்பில் தான் நிறையா பண்ணியிருக்கோம், அந்த ரிங்கு சுற்றுறதுல. அதில் வந்து எப்படின்னா நாங்கள் ஹூலா ஊப் நார்மலாக பண்ண மாட்டோம், ஜிம்னாஸ்டிக்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். வைணவின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹூலா ஊப் சுற்றுவாங்க, வெறும் ஒரு முட்டியில் இன்னொரு லெக் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிக்குவாங்க, ஹீல் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஜிம்னாஸ்டிக்ஸ் போஸ். அந்த யோகாவில் கூட பண்ணாங்க, ஒரு கால் மட்டும் தூங்கி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு முட்டியில் மட்டும் ஹூலா ஊப் சுற்றுவாள். இன்னொரு பொண்ணு ஜெசிக்கான ஒரு பொண்ணு வந்து தலையில் நின்று காலால் சுற்றுவாங்க, ஹெட் ஸ்டாண்ட் பண்ணி ஹூலா ஊப் சுற்றுவாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும், இந்த பைப் இருக்கு இல்லையா, இந்த பைப் மேலே ஒரு போர்டு மாதிரி வச்சு அந்த போர்டு மேலே நின்று அதில் உள்ள பேலன்ஸ் போர்டு அது மாதிரி. அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த பேலன்ஸ் போர்டில் நின்று ஜக்லிங் பண்ணியிருக்கேன். அந்த ஜக்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து 340 கேச்சஸ் பண்ணியிருக்கேன் அந்த 3 பால்ஸில். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான எப்படி சார் உங்களுக்கு யோசனை? இல்லை எனக்கு அதுதான் ஒரு ப்ளஸ், நாங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு. நான் இந்த ஃப்ளோ ஆர்ட்ஸ்னு சொல்கிறேன் இல்லையா, ஃபாரினில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் இந்த ஃப்ளோ ஆர்ட்ஸ்ன்றது, இந்த ஜக்லிங், இந்த ஹுலா உப்பிங், இது எல்லாமே வந்து ஃப்ளோ ஆர்ட்ஸ் தான் அது கீழே வரும். நான் டைட்டிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு, ஓகே இது பண்ணலாம். ஆனால் அந்த கவுண்ட்ஸ் எடுக்கிறது தான் கஷ்டம், இந்த ஒரு நிமிஷத்தில் நீ 200 பண்ணணும், 250 பண்ணணும் அப்படின்னு அந்த இதுக்கு தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பசங்க வந்து டெடிக்கேட்டடாக ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க, அதில் நான் கரெக்ஷன்ஸ் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைன். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே. சடன் ஒரு டைம் எடுக்குதுல்ல சார், என்னடா அதை நினச்சதுனா நடக்கல, ஒரு மாதிரி தடங்களாக இருக்குது, இந்த மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு லாங் டைம் ப்ராசஸ் மாதிரி தான் போகுது. இந்த டிஃபிகல்ட் டைம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, அதுவும் இந்த லாக்டவுன் டைமில்? லாக்டவுன் டைமில் அதான் சொன்னேன், நான் வந்து இந்த ப்ராக்டிஸில் நான் வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கலையா அப்படின்ற விஷயம்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், எனக்கு வர்றதை நான் வந்து சேவ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு பணம் மாதிரி தான் அது எல்லாமே, நான் எல்லாமே இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதோ எனக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் வாங்குறதோ எல்லாமே சேவ் பண்ணிட்டுருக்கேன். அதேமாதிரி நான் நினச்ச விஷயத்தை வந்து நான் வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போட்டு வச்சுருவேன், நான் மற்றவங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா எனக்கு அது மைண்டில் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இன்னொன்று கூட சொல்லலாம், அம்புலி படத்தில் வந்து அந்த அம்புலியாக பண்ணேன் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினச்சேன், அது ஒன்றும் கிடைக்கல. அது ஃபுல் மூவியே வந்து அது உங்கள் மேலே தான் இருக்கும், யாரது யாரது லாஸ்ட்டில் ஒரு அது இருட்டில் தான் காட்டுவாங்க கோகுல்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில், அது விஷயம் சில பேர் கண்டுபிடிச்சாங்க, அதை பற்றி நான் கவலைப்படல. ஆனால் என்னென்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பூம் ஆகும்ல, அப்போ வந்து இதெல்லாம் பேசுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போயே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, அவருக்கு இன்னஸ்ட் கார் வாங்கியிருக்காரு அப்படின்னு பேசுவாங்கன்னு தெரியும். ஸோ அந்த ஒரு பிரேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்தையும் நோண்டுவாங்க இல்லையா, ஓகே அவர் அப்படி பண்ணியிருக்காரு இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு
அது வரும். யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் அடிக்ட் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னா இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஸ்டைலில் கன்வே பண்ணால் கொஞ்சம் கன்வே பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சார் உங்களுக்கும். இல்லை அது ஃபோனில் அடிக்ட் ஆகிறவங்க இருக்காங்க, பட் எனக்கு வந்து ஃபோன் தான் ஃப்ரெண்டு. ஃபோன் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய குருவாக இருந்தது. இப்போ இல்லை எனக்கு இந்த கரியர் ஸ்டார்ட் ஆகுது ஃபோனு இந்த இன்டர்நெட்டு. இந்த கலக்கப்போதியாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வித்தியாச வித்தியாசமான விஷயங்கள் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த விஷயங்கள் எல்லாமே வீடியோஸ் பார்த்து அதுலேருந்தே எடுத்துக்கணும். நிறைய விஷயங்கள் எடுத்து அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே இருக்க மக்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இன்னி கூட இந்த ஃபோன் வந்து இன்ஸ்டாகிராம் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம் தான் எனக்கு ஒரு டேர்ன் ஓவராக இருக்குது. நான் என்ன என்னுடைய ப்ளஸ் எனக்கு அது தான், எனக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ஃபோன். இன்ஃபேக்ட் நான் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நான் ஃபோனில் தான் எடுப்பேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் எங்கள் யூடியூப் சேனலில் நான் ஸ்டண்ட்டுலாம் கூட பண்ணுவேன், ஸ்டண்ட் கோரியோகிராஃபிலாம் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, விஜய் சேதுபதி ஸ்டண்ட் வச்சு ஒன்று பண்ணேன் ஸ்டண்ட்டு. ஸோ எல்லாமே எனக்கு வந்து ஃபோனை வந்து நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கெட்ட விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல விதமாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து அவங்கவுங்களுடைய எண்ணங்கள் தான் எப்படி யூஸ் பண்ணேன், நம்ம எதுவும் அட்வைஸ் பண்ண முடியாது. ஓகே சார். சார் சீக்கிரம் உங்கள் வந்து உங்களை வந்து வெள்ளித்திரையில் பார்க்கணும், நீங்கள் பல அங்கீகாரங்களை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலைமுரசு நேர்கள் சார்பாகவும் நம்மளோட டீம் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாலைமுரசுக்கு, மிகப்பெரிய நன்றி, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.